லைகா ப்ரொடக்ஷன் சுபாஷ் கரண் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் நடிப்பில், டிரெக்டர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தயாரிப்பில், இசை புயல் ஏஆர் ரஹ்மான் இசையில் உருவாகியுள்ள லால் சலாம் திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. கட்சி கொள்கை கூட்டணி பகுதியில் தேர்தல் நேர பின்னணி தகவல்களை அலசுகிறார்கள் செய்தியாளர்கள் ராஜ்குமார் மற்றும் முருகேசன். கட்சி கொள்கை கூட்டணி நிகழ்ச்சியில் இன்றைக்கு தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி மாற்றம் ஏன் என்பது குறித்தும், இரண்டொரு நாளில் நல்ல செய்தி கிடைக்குமா என்று கமல் சொன்னது குறித்தும், அதே போன்று தமிழக வெற்றி கழகத்தில் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் என்ன நடந்தது என்பது குறித்தும் விவாதிக்கிறோம். இதற்காக நம்ம செய்தியாளர் ராஜ்குமார் இருக்கார். தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாற்றம்லாம் கடந்த ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி இருந்தது, திடீர்னு மாற்றம் செஞ்சிருக்கா, என்ன காரணம்? தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி வந்து நீண்ட காலமாகவே மாநில தலைவராக இருந்தார். தேர்தல் நேரத்திற்கு பிறகு அவரை மாற்றிக்கொள்ளலாம் என்று காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய தலைமை நினைத்தது. ஆனால் சமீபத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய மேலிட பொறுப்பாளராக அஜய்குமார் நியமனம் செய்யப்பட்டதுக்கு பிறகு, கடந்த 2.5 மாதங்களாக தமிழ்நாட்டுக்கு வரும்போது காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்த கே எஸ் அழகிரினுடைய செயல்பாடுகளினுடைய ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணாங்க. அதில் பரவலாக தமிழகம் முழுவதும் அவருடைய பயணம் இல்லை, கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகளை அனுசரிச்சுட்டு போகல அப்படின்ற ஒரு விமர்சனங்கள்லாம் இருந்தது. இது ஒரு புறம் இருக்க, மல்லிகார்ஜுன கார்கே அகில இந்திய தலைவர் வந்து கடந்த பிப்ரவரி 13 சென்னை வர மாதிரி இருந்தது. அதில் நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான வாக்குச்சாவடி முகவர்கள் முக்கிய நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற இருந்தது. இதற்கான தயாரிப்பு வேலை கூட்டம் ஜூம் மீட்டிங்கில் நடக்கும்பொழுது காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பி ஜோதிமணிக்கும் கே எஸ் அழகிரிக்கும் வாக்குவாதம் முற்றி ஒருமையில் அவர் பேசியது ஜூம் மீட்டிங்கிலே காங்கிரஸினுடைய மேலிட பொறுப்பாளர் அஜய்குமார் வந்து கவனித்தார். அப்போ அந்த கூட்டமும் நடக்கலை. அதே போல் மல்லிகார்ஜுன கார்கே சென்னை வரக்கூடிய நிகழ்வும் தள்ளி போயிடுச்சு. இதற்கு முன்னாடி வந்து விஜயதாரணி எம்எல்ஏ குறித்தும் அவர் பேசின புகார் வந்து கே எஸ் அழகிரி மீது டெல்லி போயிருந்தது. இப்படி ஒரு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் குறித்த புகாரை விசாரிப்பதற்காக டெல்லி வர வேண்டும் என்று அகில இந்திய தலைமை வந்து அவரை அழைக்கும்பொழுது கே எஸ் அழகிரி போல. இப்படி ஒரு நிலைப்பாடுகளில் நம்ம வந்து தேர்தலில் சந்திக்க முடியாது, எனவே மாநில தலைவர் மாற்றம் அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு ஆலோசித்து தான் அதன் அடிப்படையில் அகில இந்திய பொதுச் செயலாளர் வேணுகோபால் வந்து கே எஸ் அழகிரியை அதிரடியாக மாற்றி வந்து செல்வப்பெருந்தகை மாநில தலைவராக வருவதற்கான நடவடிக்கை எடுத்தாங்க. இதுதான் காங்கிரஸ் கட்சியினுடைய நிலை முருகேசன். தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆலோசனை கூட்டம் இன்றைக்கு நடந்திருக்கு, அதனுடைய முக்கியத்துவம் என்ன? இதில் குறிப்பாக என்ன சொல்லணும்னா, விஜய் மக்கள் இயக்கமாக இருக்கும்போது வந்து நிர்வாகிகள் கூட்டம் பல நடந்திருக்கு. எப்பயுமே உறுதிமொழி அப்படின்றத அவங்க எடுத்துக்கிட்டே கிடையாது. கட்சி ஆரம்பிச்சப்போ நடக்கிற முதல் நிர்வாகிகள் கூட்டம் அப்படின் போது வந்து ஒரு உறுதிமொழி எல்லாம் எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 160 மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்துருக்காங்க. அதில் வந்து ஜாதி மதம் இனம் பிறந்த ஊர் அல் பற்றி வேறுபாடுகள் இருக்குது, நிறையா இருக்குது. எனவே வந்து எல்லாமே நம்ம சரிக்கு சமமாக பழகணும், ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது அப்படின்ற பயன்படுத்தி வந்து எல்லாமே வந்து ஒரு உறுதிமை எடுத்திருக்காங்க. பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும் அப்படின்றத சொல்லி சமூக நீதி வேணும் அப்படின்றக்காக வந்து எல்லா கட்சி நிர்வாகிகள் வந்து நமக்குள்ள ஏற்றத்தாழ்வு இல்லாமல் பழகுன்றதுக்காக வந்து உறுதிமை எடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கப்புறம் தான் வந்து புஷியான நிகழ்ச்சியில் பேசியிருக்காரு. அவர் பேசும்போது வந்து பல விஷயங்களுக்கு பேசியிருக்காரு. குறிப்பிட்டு சொல்ல முடியாது பார்த்தீங்கன்னா, வந்து நம்ம கட்சி தொடர்ந்ததுக்கப்புறம் வந்து ஆளுங்கட்சியிலிருந்தும் சரி எதிர்கட்சியும் சரி பல கட்சியிலிருந்தே நான் வரேன், பல நிர்வாகிகள் கூட இவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்கள கூட்டு வர எங்களுக்கு என்ன பொறுப்பு தரேன் கேட்டுருக்காங்க. ஆனால் தளபதி சொன்ன ஒரு வார்த்தை என்னென்னா, விஜய் மக்கள் இயக்கத்தில் இருக்கிற நிர்வாகிகளுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும், பல ஆண்டுகாலமாக நமக்காக உழைச்சிருக்காங்க. அதனவே வந்து இப்போ இருக்க கட்சியை வந்து கட்டமைப்பு பலப்படுத்துன்னு சொல்லும்போது, இப்போ நம்ம வந்து ஒரு மாவட்டத்துக்கு ஒரு மாவட்ட தலைவர் இருக்கோம், இந்த இதை மாற்றிட்டு 2 தொகுதிக்கு ஒரு மாவட்ட தலைவர் அப்படின்ற விதமாக நம்ம நிர்வாகிகள் போடப்போகிறோம். அதே போல் 214 தொகுதிக்கும் வந்து தொகுதி பொறுப்பாளர்கள், நாடாளுமன்றத்துக்கு ஒரு தொகுதி பொறுப்பாளர்கள் வந்து கட்டமைப்பு வந்து ஃபுல் முழுக்க முழுக்க மாற்றுறாங்க. இதுக்கு நம்ம மெயினாக என்ன பண்ணணும்னா, நம்ம கட்சி உறுப்பினர் சேர்க்கணும். உறுப்பினர்னா எப்படின்னா, ஒரு வார்டில் வந்து 100 பேர் ரசிகர்கள் இருப்பாங்க குறைஞ்சபட்சம். இதை கணக்கு பார்த்தோம்னா ஒரு தொகுதிக்கு வந்து 30,000 பேர் மேலே வருவாங்க. அந்த 30,000 பேரை கண்டறிஞ்சு அவங்கள மட்டும் இல்லாமல் அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க, அவங்க அப்பா அம்மா, வீட்டில் எவ்வளோ பேர் ஓட்டர்ஸ் இருக்காங்களோ சேர்த்து நம்ம வந்து உறுப்பினராக சேர்க்கணும். இதற்காக புதுசாக வந்து ஒரு செயலி உருவாக்கியிருக்கோம், ஒரு வாரத்தில் கொடுக்க போகிறோம். அந்த செயலி மூலமாகவும் விண்ணப்பம் மூலமாகவும் அவங்கள வந்து உறுப்பினர் சேர்க்கணும். ஓராண்டுக்குள்ளே வந்து 2 கோடி பேர் நம்ம இலக்கு. அதை வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்குள்ளே தொடங்கி விறுவிறுப்பாக வேலை நடக்கணும். அதேமாதிரி பூத் கமிட்டி அமைக்கணும். இது மாதிரி பல விஷயங்களை வந்து இந்த கூட்டத்தில் விவாதிச்சிருக்காங்க. நமக்கு வந்து இலக்கு 2026 இருந்தாலும் இந்த நாடாளுமன்ற தேர்தலை பயன்படுத்தி நம்மளுடைய தொண்டர்கள் அனைவருமே வந்து கட்சி உறுப்பினர் சேர்க்கறதுக்காக தான் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி வந்து 2-1 நாளில் நல்ல செய்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கமல் சொல்லியிருக்காரு. அந்த செய்தி என்ன, அவர் எதிர்பார்த்த எண்ணிக்கையில் வந்து திமுக இடம் கிடைக்குமா ராஜ்குமார்?
கூட்டணிக்கான முடிவுன்றது ஏற்கனவே கமல் சொல்லிட்டாரு. இரண்டு நாளில் கூட்டணிக்கான உறுதி செய்கிறோம் அப்படின்றதான் கமல் சொல்லக்கூடிய நல்ல செய்தியாக இருக்குது. அதே போல் வந்து திமுகவுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் டி கே செலங்கவன் பேசும்பொழுது மக்கள் நீதி மையம் திமுக கூட்டணி வருவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவுக்கு இருக்குது அப்படின்றத இன்றைக்கி அவருடைய கருத்தாக வெளிப்படுத்தியிருக்காரு. எனவே இரண்டு நாள் அதற்கான முடிவு எட்டப்படும்ன்றது தெரியும். அவர் கேட்கக்கூடிய தொகுதிகள் கிடைக்குமா அப்படின்றத விட கமல் போட்டியிடக்கூடிய அந்த தொகுதியை வந்து உறுதி செய்து அவருக்கான வெற்றி வாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு தொகுதியாக கொடுக்கறது தான் திமுக திட்டமிட்டிருக்கிற செய்தியாக இருக்குது முருகேசன். இனி வந்து மற்ற கட்சிகள் தேர்தலுக்கான செயல்பாடுகள் எப்படி இருக்குது அப்படின்ற விஷயத்தை நாளை கட்சி கொள்கை கூட்டணியில் பார்க்கலாம். லைகா ப்ரொடக்ஷன் சுபாஷ் கரண் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் நடிப்பில், டிரெக்டர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தயாரிப்பில், இசை புயல் ஏ ஆர் ரஹ்மான் இசையில் உருவாகியுள்ள லால் சலாம் திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது.